நிறைய செலிபிரிட்டிஸ் வீடியோவில் மற்றும் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வீடியோ போகலாம். இப்போதான் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டிஓக்கு உண்டான அர்த்தம் முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்களே நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க செலிபிரிட்டிஸ் வீடியோவில் இந்த டிஓ அப்படின்றத அவங்க வீடியோவில் எங்கேயாவது வந்து இருக்கும், அப்படின்னா அவங்க தமிழில் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா நிறையா யூடியூபர்ஸோடைய வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லை அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஓ அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு மீடியா கம்பெனி தான் அந்த டிஓ. ஸோ அந்த மீடியா கம்பெனி இவங்க என்ன வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸு, ராயல்ட்டி ஃப்ரீ சாங்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸை நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், உங்கள் சேனலில் டெவலப் பண்ணுறதாகட்டும், அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாகவும் வந்து இவங்களாம் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுடைய சேனலை நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னு, நிறைய வைடர் ஆடியன்ஸு கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை எனக்கு நிறைய சாங்ஸ் தேவைப்படுது, அதெல்லாம் நான் காப்பிரைட் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து உங்களுக்கு வந்து உதவுவாங்க. ஸோ பெரிய பெரிய இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் கூட, இல்லை ஒரு நல்ல யூடியூபர்ஸ் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து டேரெக்டாக போய் ரீச் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கணும், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். பட் அது என்ன அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது, நீங்கள் அவங்கள தான் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணும். ஸோ சப்போஸ் நீங்களும் வந்து டிஓ கிட்டே போய் நீங்களும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டிஓனா என்ன, டிஓனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படுது, ஒரு கிரியேட்டருக்கு என்னென்னலாம் வேணுமோ, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்கள் சேனல் இன்னும் எப்படிலாம் வந்து க்ரோ பண்ணணுமோ, இன்னும் என்னென்ன பிளாட்ஃபார்மில் வந்து உங்களோட வீடியோஸை பப்ளிஷ் பண்ண முடியுமோ, உங்கள் சில கம்யூனிட்டி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு போஸ்டர் மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க டிஓன்னு சொல்லிட்டு இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம வெறும் அப்லோட் பண்ணால் வந்து போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து உங்க நமக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து அவங்க ஒரு வளையத்துக்குள்ளே வந்து இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து இந்த டிஓ அப்படின்ற கம்பெனிக்கும் உங்களுக்கும் வந்து ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து க்ரோ ஆரம்பிக்கும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய ஆடியன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அவங்க கையில் ஒரு மியூசிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க கூட போய் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது அந்த மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.